சுஜாதாவின் சிறுகதைகள். வாஷிங் மிஷின். இன்றைக்கும் வேலைக்காரி வரவில்லை. ஸ்வேதாவுக்கு ஆம்லேட் கொடுக்கும்போது, அவள் சீருடைக்கு இஸ்திரி போட வேண்டியிருக்கும் போது, வாசல் மணி அழைக்கும் போது ஃபோன் தொணத்தொணக்க, ஃபோனையாவது எடுக்கக்கூடாதா? காலையில் எத்தனை காரியம் ஒருத்தி செய்ய முடியும் என்று ஹாலில் பேப்பரில் மறைந்திருந்த கணவனை கேட்டாள். உங்களுக்குத்தான் இல்லைன்னு சொல்லிடு என்றான் சதீஷ். காலை வேளையில் பொய் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை. பொய் சொல்ல வேலை பார்க்க கூடாது சாவித்ரி. மீண்டும் கதவு மணி ஒலிக்க கணவன் பெரிய மனது பண்ணி திறக்க சம்மதித்து, சாவித்ரி பேப்பர்காரன். எல்லா காரியமும் சாவித்ரியை சுற்றித்தான். இன்னைக்கு இல்லைப்பா. ஏன்பா, உன் பொஞ்சாதிய வீட்டு வேலைக்கு வர சொன்னேனே. ஆறு வீட்டில் செய்கிறாம்மா. சிஐடி காலனியில் ஒரு வீட்டை விட்டப்புறம் ஒன்னாந்தேதி வர்றதா சொன்னாங்க. ஒன்னாந்தேதியா? அது வரைக்கும் எப்படிப்பா சமாளிப்பேன்? என் தங்கச்சி அல்லாட்டி தம்பி சம்சாரத்தை வேணா கேட்டு பார்க்குறேன். பேப்பர் இல்லைங்களா? இருக்குப்பா, எடுத்து பார்த்து போட எனக்கு எங்க அவகாசம்? ஐயா ஐயாவா என்று ஏளனமாக, ஐயா பேப்பர் போட்டுட்டா மழை வந்துரும்பா. இருக்கிற பேப்பரை சரியா மடிச்சு வச்சாலே பாக்கியம். சதீஷ் ஸ்போர்ட்ஸ் பேஜை முடித்துவிட்டு குறுக்கெழுத்து பக்கத்தை நாளாக மடித்து கொண்டான். என்ன, என் தலையை உருட்டியாருது? ஐயா ஹெல்ப் பண்ணுவாரான்னு கேட்குறான். பண்ணுவாரே, கெடியாரத்துக்கு சாவி கொடுப்பாரேன்னேன். எல்லாமே செல்லமான கோபங்கள்தான். சாவித்ரிக்கு இந்த அதிகாலை டென்ஷன் பிடிக்கும். ஆனால் வேலைக்காரி வராத தவிப்புதான். டூ மச். உனக்கு வேலைக்காரி வரலன்னா எம் மேல பாயற? உங்க மேல யார் பாஞ்சா? கொஞ்சமாவது ஒத்தாசை பண்ணா. சரி, இன்னைக்கு லீவு தானே? இல்லை, ஆஃபீஸ் போகணும். வீடு பெருக்கணுமா? அதெல்லாம் வேண்டாம். மேசை மேலே இருக்கிற லெட்டருங்களை ஒழுங்கா பொறுக்கி வச்சா போதும். என்னால் எல்லா காரியமும் பண்ண முடியாது. பாத்திரம் தேய்க்க முடியறது, துணி தோக்கிறது தான் பெரிய உபத்திரவம். அவனுக்கு இரண்டாம் வேளை காபி கொடுக்க சதீஷ் ஷோபாவில் இடம் மாறி உட்கார்ந்து கொண்டு, லெட் மீ சி, ஒரு நாளைக்கு எத்தனை துணி? ஆறு துணியா? 18 துணி. மூணு பேருக்கா? ஆமாம். உங்கள் டிஷர்ட், டென்னிஸ் ஷர்ட், வாக்கிங் போன ஷர்ட், ஆஃபீஸ் ஷர்ட், சாக்ஸ், ஸ்வேதாவோட யூனிஃபார்ம், அப்புறம் அவ சுடிதார், அப்புறம் நைட்டி, உங்கள் நைட் ஷர்ட், ரெண்டு செட்டு புடவை, உள்பாவாடை, பாடி, ரவிக்கை, கணக்கு என்ன வர்றது? கொஞ்சம் கொஞ்சமாக தவண முறையில் துவைக்கிறது. அப்படி பண்ணித்தான் மொத்தம் 50 துணி சேர்ந்துருக்கு. இதுவரை யார் துவைச்சிட்டு இருந்தா? எல்லாம் வேலைக்காரி தான். அப்பப்ப கூடையில் போட்டுருவோம். செட்டு செட்டாக துவைச்சி மொட்டை மாடியில் உலர்த்திடுவா. அவள் வரலையாக்கும். ஆமாம், அதான் ப்ராப்ளம். சாயங்காலத்துக்குள்ளே சால்வ் பண்ணுறேன். என்னால் துவைக்க முடியும். யாராவது ஒத்தாசை செஞ்சால் போதும். துவைச்சதை பிழிஞ்சி உணர்த்தினா போதும். ஏதாவது எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணுறேன். சதீஷ் ஃபோனை எடுத்து டெலிஃபோன் டைரக்டரியின் மஞ்சள் பக்கங்களை புரட்டி சங்கர் எம்பியூரியத்திற்கு ஃபோன் செய்தான். ஒரு வாஷிங் மிஷின் எத்தனை இருக்கும் சார்? டோன்ட் வரி அபவுட் த ப்ரைஸ் சார். அட்ரஸ் சொல்லுங்கள், எங்கள் சேல்ஸ்மேன் வந்து டெமோ பண்ணுவார். அப்புறம் விலை பேசலாம். அதுவும் எங்கள் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில் இனிஷியல் பேமெண்ட் 600 கொடுத்தா போதும். பாக்கியை 36. அதெல்லாம் வேண்டாம். இருக்கிறதுக்குள்ளேயே நல்ல மிஷின் அனுப்புங்க. டவுன் பேமெண்ட். ஃபோனை வைத்துவிட்டு, வாஷிங் மிஷின் ப்ராப்ளம் சால்வ்டு. அப்புறம் என்ன வேணும்? டிஷ் வாஷர், வீடு பெருக்க வாக்யூம் கிளீனர். நான் அதெல்லாமா கேட்டேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் போதும். நானே எல்லா காரியம் செய்துக்கிறேன்னு தானே சொன்னேன். வாஷிங் மிஷினை எல்லாம் எனக்கு இயக்க தெரியாது. கற்றுக்கலாமா என்றாள் ஸ்வேதா. நீ கற்றுக்கோ, ஏன் அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நோ வே, நான் வாஷிங் மிஷின் இல்லைப்பா, கம்ப்யூட்டர். மெஷின்னு பயப்படக்கூடாது. எதுக்கும் அவன் வருவான், எப்படி இயக்கிறதுன்னு சொல்லித்தருவான். கணவன் ஒரு குட்டி தூக்கம் போட சென்றதும் சமையலை முடித்துவிட்டு சற்று நேரம் தமிழாக்க தொடர் பார்த்தாள். அதில் யாரோ பாட்டிலை திறந்து விஷம் குடிக்கும் முன் கண்ணை இருந்த போது சதீஷ் ஓசைப்படாமல் அவளை பின்னாளிலிருந்து அணுகி அணைத்து கொள்ள முயன்ற போது திடுக்கிட்டு எழுந்தாள். எதுக்காக நீ கஷ்டப்படணும் என்று கணவன் பரிவுடன் அவளை அணைத்து கேட்டான். இந்த முறை ஹாலிடே ரிசார்ட் என்ன ஆனாலும் சரி, போயே ஆகணும்.
ஒவ்வொரு வருஷமும் தவறி போயிடுறது. பரவாயில்லைங்க, ஆஃபீஸ் வேலை முக்கியம் இல்லையா? என்ன பெரிய ஆஃபீஸ் தட்டுக்கிடுறது? நான் உழைக்கிறேன்னு என்கிட்டயே எல்லா வேலையும் கொடுத்துட்டு மற்ற விபி எல்லாம் டார்ஜிலிங் கொடைக்கானல்னு குழந்தை குட்டியோட போயிடுறாங்க. அதனால என்ன? எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு சாவித்ரி. கடுமையாக உழைக்கிற உனக்கும் ஒரு ரெஸ்ட் வேண்டாமா? வேணும்னா ஒரு 15 நாள் மாயவரம் போயிட்டு வாயேன். வேண்டாங்க, ஸ்வேதாவுக்கு பாடம் சொல்லித்தரணும். மேலும் எங்கள் அம்மாவே எதுக்கு வந்த எதுக்கு வந்தன்னு தொணத்துணத்து மாப்பிள்ளை கஷ்டப்படுவாருன்னு துரத்தி அனுப்பிடுவா. எனக்கு எதுவும் வேண்டாம். உனக்கு ஒரு ரெஸ்ட் வேண்டாமான்னு கேட்குறீங்களே, பரிவோட அதுவே போதும் எனக்கு என்றாள். உன்னை மியூசியத்தில் தான் வைக்கணும் என்று அவளை பின்பக்கத்திலிருந்து அணைத்து, அழகான மியூசியம் பிறவி, என்ன கொஞ்சம் தலைக்கு டை போட்டு பியூட்டி பார்லர் போய் திருத்தம் பண்ணிக்கிட்டு வந்தா ஸ்வேதாவை உன் தங்கையான்னு கேட்பாங்க எல்லாரும். சாவித்ரி, நீ ஏன் உன் தோற்றத்தை பற்றி கவலைப்படுறதே இல்லை? யாருக்காக நான் அலங்காரம் பண்ணிக்கணும்? எனக்காகத்தான். நீங்கள் இந்த வெளி அலங்காரத்தினால தான் என் மேலே அன்பாக இருக்கீங்களா? சேச்சே, நீ என்ன ரூபத்திலையும் எனக்கு அழகானவதான் என்று அவளை மறுபடி முத்தமிட்டு விட்டு, இன்னும் ஒரு காஃபி என்றபோது மணி அடித்தது. சாவித்ரி, ஆஃபீஸ் போகிறேன். அந்த வாஷிங் மிஷின் காரன் சேல்ஸ்மேன் வருவான், காட்ட சொல்லு. எனக்காக காத்திருக்க வேண்டாம், கொஞ்சம் லேட்டாகும் ஆஃபீஸில் என்றான். போகும்போது கூட அவளை இன்பமாக மோளில் அழுத்தி விட்டுதான் சென்றான். சாயங்காலம் அந்த இயந்திரம் கொண்டு வரப்பட்டது. வெளிர் நீலத்தில் ஒரு நெற்குதிர் குழந்தை போல் இருந்தது. பல பலவென்று 2 மூடிகள். அருகே விதவிதமான குழாய் இணைப்புகள் தண்ணீருக்காக. டை கட்டின இளைஞன் நாயை, இந்த டாக் கடிக்கீங்களா என்று கை சொடக்கினான். டோனட் அவனை மாதிரி பார்த்தது. கட்டி போடுறீங்களா என்றவனை பார்த்து வாளாட்டியது. நான் ஒரு நாய் நேசன் என்றான் அவன். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் மிஸ்ஸஸ் சதீஷ்குமார். இந்த துணிகளை இந்த சூட்குள்ளே போட்டு இந்த பட்டனை அமுக்கினா போதும், இந்த விளக்கு எரியும். பசி லாஜிக் மைக்ரோ ப்ராசஸர் கண்ட்ரோல், 6 வாஷிங் ப்ரோக்ராம், 18 காம்பினேஷன், 5 kg துணி போடலாம். ரம்பா வீட்டில் கூட இதே மாடல் தான். உங்கள் துணிகளுக்கு தகுந்தாப்பில் டைமிங்ஸை தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, முதல்ல ரின்சிங், வாஷிங், ஸ்பின்னிங், ட்ரையிங், பைடைரக்ஷனல், 2 டைரக்ஷன்லேயும் பண்ணிவிட்டு, இந்த பக்கம் பாருங்கள், வெளியே வர்றப்ப ஏறக்குறைய காஞ்ச நிலையில் வரும். எடுத்து ஒரு உதறு உதறி போட்டுக்கலாம், அவ்வளவுதான். பட்டன் உடையாது, பிரைட்னஸ் போகாது. அதுவும் டிஜிட்னா ஆப்டிக்கல் பிரைட்னர் சேர்த்துருக்காங்கன்னா என்ன விலை? 15,000 கூட ஒரு வால் கிளாக் இலவசமாக தரும். சாவித்ரி அந்த விந்தை இயந்திரத்தை அவன் இயக்க ஆர்வத்துடன் பார்த்தாள். அதிலிருந்து ஆரோக்கியமான சப்தங்கள் வர சற்று நடுங்கிவிட்டு தானே நின்றது. யுவன் விற்பனை விற்பனன் தன் டையை தோளில் போட்டுக்கொண்டு 3/4 உலர்ந்த பளிச்சென்ற துணிகளை வெளியே எடுக்க சாவித்ரிக்கு ஹைடெக் யுகத்தில் பிரவேசிப்பதில் பெருமையாக இருந்தது. சாயங்காலம் சதீஷ் அலுவலகத்திலிருந்து வர தாமதமாகிவிட்டது. அதற்குள் சாவித்ரி வாஷிங் மிஷினை பழகிவிட்டாள். வீட்டின் பின்புறத்தில் பல பலவென்று எல்லா துணிகளும் காற்றில் ஆட அலாவுதீனின் ஜீனி போல் அருகில் நின்றது மாடல் நம்பர் TRA 934. டெக்னாலஜி இருக்கிறப்ப வீட்டு வேலையெல்லாம் பெரிய சுமையே இல்லை சாவித்ரி. சப்பாத்தி மிஷின் வந்துடுத்து, ரெடிமிக்ஸ் இட்லி மாவு வந்துடுத்து, எது வேணும் சொல்லு. எதுவும் வேண்டாம், இந்த வாஷிங் மிஷினை விட எனக்கு ஒன்றுதாங்க பெருசு. என்ன? அருகில் வந்து களைத்து போன முகத்தை நிமிர்த்தினான். உங்கள் அன்பு பெண்டாட்டி கஷ்டப்படுறாளேன்னு பரிவாக ஒரு வார்த்தை சொல்கிறீங்களே, அது போதுங்க, 8 ஊருக்கு உழைப்பேன். அன்புக்கு என்ன சாவித்ரி, நமக்கு எத்தனை வருஷமாச்சு கல்யாணமாகி? தை வந்தா 15. இன்னைக்கும் அப்படியே இருக்க என்று அவள் மூக்கு நுனியை விரலால் தொட்டான் சதீஷ். கிவ் மீ எ கிஸ். பாக்கி துணியை தோச்சிட்டு வந்துடுறேன். சாவித்ரி உள்ளம் பொங்கி நிறைந்த சந்தோஷத்தோடு வாஷிங் மிஷினில் போடுவதற்காக கணவன் கழற்றி போட்ட சட்டையை எடுத்துச் சென்றாள். கணவனின் சட்டை என்பதே ஒரு கிரக்கத்தை ஏற்படுத்த அன்புடன் அதை முகர்ந்து பார்த்தாள். முதுகு பக்கத்தில்
பர்ஃப்யூம் வாசனை. நம் வீட்டில் இந்த வாசனை கிடையாதே. இத்துடன் சுஜாதாவின் சிறுகதை வாஷிங் மிஷின் முடிவடைந்தது.